மறக்காமல் அதாவது 40 மில்லியன் டாலர்ஸ் நம்ம இந்தியன் ரூபீஸ்ல பார்த்தோம்னா 300 க்ரோஸ் நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் பேஸ் பார்க்க போறது யாருன்னு கேட்டீங்கன்னா பெர்னார்ட் ஆர்னால்ட் அண்ட் ஃபேமிலி இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவரும் பெரிய பிசினஸ் மேன் தான் இவரோட கம்பெனில இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் தான் சொல்லப்படுது அதனாலே இவருக்கு பெர் டே இன்கம் எவ்வளவு கேட்டீங்கன்னா 280 மில்லியன் டாலர்ஸ் அதாவது இந்திய ரூபீஸ்ல கணக்கு பார்த்தா 2000 க்ரோஸ் இவரோட பேர்ல எதுக்கு ஃபேமிலி ஜாயின் ஆகி வருதுன்னா இவரோட கம்பெனி ரன் பண்றது இவர் மட்டும் இல்லங்க இவரோட ஃபேமிலி சேர்ந்து ரன் பண்றாங்க அதனாலதான் நீங்க கூகுள் சர்ச் பண்ணாலும் இல்ல வேற எதை சர்ச் பண்ணாலும் பெர்னார்ட் ஆர்னால்ட் அண்ட் ஃபேமிலி தான் அவரோட பேரே வரும் நம்ம செகண்ட் பேஸ் பார்க்க போறோம் யாரு கேட்டீங்கன்னா வில்லியம் ஹென்ரி கேட்ஸ் அதாவது ஷார்ட்டா பில் கேட்ஸ் அழைக்கப்படுறவர் இவர் யாருன்னா மைக்ரோசாப்ட் அதாவது கம்ப்யூட்டர் இல்ல லேப்டாப் ரெண்டுத்திலுமே பேசிக்கா அமைற மைக்ரோசாப்ட் நிறுவனத்துல இவர் தான் முக்கியமா பங்கு வகிச்சிருக்காரு இவரோட பெட் இன்கம் எவ்வளவு கேட்டீங்கன்னா 11 மில்லியன் டாலர்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா இந்தியன் ரூபீஸ்ல அப்ராக்சிமேட்டா ஒரு 80 க்ரோஸ் வரும் நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யாரு கேட்டீங்கன்னா ஜெஃப் பெசாஸ் இவர் யாரு கேட்டீங்க நம்ம அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ற அமேசான் அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் அதுல ஓனர் தான் இந்த ஜெஃப் பெசாஸ் இவரோட பெட் இன்கம் எவ்வளவு கேட்டீங்கன்னா 107 மில்லியன் டாலர்ஸ் அதாவது நம்ம இந்தியன் ரூபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணா எப்படி பார்த்தாலும் ஒரு 800 க்ரோஸ் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்ப டவுட் வந்துருக்கலாம் எதுக்கு தேர்ட் பிளேஸ்ல 2000 க்ரோஸ் சம்பாதிக்கிற பெர்னார்ட் ஆர்னால்ட் ஃபர்ஸ்ட்ல போடாம ஜெஃப் பெசாஸையும் பில் கேட்ஸையும் ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்கேன் உங்களுக்கு டவுட் வந்துருக்கலாம் ஏன்னா நம்ம இந்த வீடியோல பாக்குறது என்னன்னா ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் அதாவது அவங்க லைஃப் டைம்ல சம்பாதிச்சதை பத்தி தான் போடுறோம் ஆனா இவர் என்ன பெர்னார்ட் ஆர்னால்ட் வந்து இப்ப ரீசெண்டா 2020ல தான் ஒரு நாள் அதாவது பெர் டேக்கு 2000 க்ரோஸ் கிட்ட சம்பாதிச்சிருக்காரு வேணா அவர் எதிர்காலத்துல வேணா அவர் டாப் ஃபர்ஸ்ட்ல வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேற மாதிரி வேற யாராச்சும் ஆள் பத்தி தெரிஞ்சதுன்னா அவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்